ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு சக்ஸஸ் மீட். ஃபஸ்ட்டு என் பேர் தான் உதயதீப். என் பேர் உதயராஜன் இருந்தது, நான் சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்கேன். உதயதீப்பின் பேர் மாற்றணுன்னா சில பேர்லாம் சொன்னாங்க உதயதீப்ன்றது தெரியல அப்படின்ட்டு. உதயராஜன்ற என்னோடய பேரை உதயதீப்னு மாற்றி வச்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா மீடியா பீப்புள் ப்ரெஸ் உங்களால் தான் எங்களோட படம் இந்த அளவுக்கு வந்து நல்லா ரிவ்யூஸ் கொடுத்து இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்களும் தான். உங்களுக்கு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேடியை நானும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கு ஒரு காரணம் ஃபஸ்ட்டு வந்து வெங்கட்டண்ணா எடிட்டர். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில், ஒரு ஜெயிக்கக்கூடிய படத்தில் என்னை கூப்பிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நெக்ஸ்ட் வந்து நரேஷனா. ஸோ நரேஷனா தான் வந்து இந்த படத்தோட ஈபியாக இருந்தாங்க. ஸோ அவர் தான் என்னையும் இதுக்கு நரேஷனனும் வெங்கட்டண்ணனும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவர் மூலியமாக தான் இதுக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணதுக்கப்புறம் முரளி அண்ணனும் நானும் தான் பண்ணோம் ஆடிஷன். முரளி அண்ணன் தான் எடுத்தாங்க. தருணனை பார்த்து ஓகே இவனை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தருண்ணா. என்னென்னா பல வருஷம் வந்து ஒரு பானாக்கா தடிக்கு அப்புறமே எனக்கு வந்து லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு சீனாவது வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து 10 வருஷம் கழித்து எனக்கு கைதின்னு ஒரு படம் கிடச்சிது. ஸோ அதுவும் நல்ல ஒரு சக்ஸஸாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் மீட்னா, எனக்கு 10 வருஷம் கெரியரில் எனக்கு சக்ஸஸ்னால் அது அஸ்வின்ஸ் தான். இது எனக்கு என் லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் இது. என்னென்னா 10-11 அந்த மாதிரி நிற்க முடியாமல் நிற்காமல் ஒரு 1.5 நிமிஷம் ஒரு 70mm ஸ்க்ரீனில் நம்ம மூஞ்சி பார்க்குறதுக்கான பல பேரோட கனவு. இங்கே நிறைய பேர் இந்த சாலிகிராமத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு ஒன்றா இருந்து இந்த இடத்துல நான் பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கு தருண்ணா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இன்னும் அடுத்தடுத்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பிரவீன்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஒரு இந்த படத்தில் வந்து ஒரு பைலட் மாதிரி ஒன்று பண்ணோம். ஸோ அதில் வந்து இங்கே நீங்கள் பார்த்த ஜம்ப்ஸ்கேர் எல்லாமே வந்து டைரக்டர்ஸ் கேமராவில் தனியாக நான் மட்டுமே சிங்கிளாக ஒரு பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு பிரவீன் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது சத்தியமாக, இந்த கேரக்டர் ராகுல்ன்ற கேரக்டர் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த சப்போர்ட் அதனால தான் என்னால் இவ்வளோ தூரம் பண்ண முடிஞ்சது. பிரவீன் அண்ணா எனக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பபி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபஸ்ட் டைம் வந்து என்னை லண்டன்லாம் கூட்டி போனீங்க. ஆனால் ஒரே ஒரு வருத்தம், லண்டன் மட்டும் சுற்றி காட்டியிருக்கேன் இன்னொரு வாட்டி போகும்போது. ஏன்னா நாங்கள் போகும்போது கோவிட் டைம், என்னால் பார்க்க முடியல. எங்கள் ஃபேமிலியே சரி ஃபஸ்ட் டைம் அப்ராட் போகிறேன்னா அது நான் தான் அதான். ஸோ அப்புறம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த முரளி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நாங்கள் வந்து எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ உதய் நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன், நீ வா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறையா ஒர்க் ஷாப் கொடுத்து. ஏன்னா எங்களோட ஒர்க் ஷாப் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கும். போனோன்னா நோட் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, நான் மட்டும் தான் நோட் எடுக்காமல் போவேன், லேட் கமராக போவேன். ஒரு ஒரு பாயிண்ட்டையும் நோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தருண்ணன் வந்து சொல்லுவார், இது வந்து கண் வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கணும், செகண்டில் வந்து ஃபியர் வந்துச்சுன்னா செகண்டில் எவ்வளோ தூரம் கண் ஓப்பன் பண்ணும் அப்படின்லாம் அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து என்னை வந்து நல்லா சப்போர்ட் பண்ண முரளி அண்ணா தருண் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. வசந்த் ரவி அண்ணா, ஸோ ஃபினாமல் ஆக்டர். ஸோ அவரை பற்றி நீங்கள் படத்துலேயே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க எல்லாருக்குமே. தேங்க்யூண்ணா. சரசு ரொம்ப ஒரு கேரிங்கான ஒரு பர்சன், நம்ம எல்லாருமே அப்படி கேர் பண்ணுவாங்க. ரொம்ப ஜோலியான ஒரு ஜாலியான ஒரு பர்சன். ஸோ அவங்களுக்குள்ளே எந்த ஒரு ஹெட் பைட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு, செட்டு ஃபுல்லாக ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் சிம்ரான், ஸோ அவங்களும் நல்ல ஹெல்ப்பாக இருந்தாங்க. மேமோட ஷூட்டில் இருக்கும்போதுலாம், விமலா மேம் ஷூட்டில் இருக்கும்போது தான் நாங்கள் பாதியில் நான் இல்லைன்னு எனக்கு நான் தனியாக தான் இருப்பேன். படத்தில் பார்த்தோன்னே பயங்கரமாக இருந்தது. அந்த கேமரா ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுட்டு அவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு சைலண்ட் மூட் அப்படி இருப்பாங்க, திடீர்னு அந்த கேமரா தட்டி விடும்போது எனக்கே பயங்கர ஃபியராக இருந்தது. ஸோ சூப்பர், எல்லாருமே சந்தோஷமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லோரையும் பயமுறுத்தினேன். எங்கள் என்ன சொல்லு, ஒன் ஆஃப் த ஹீரோ ஒரு தான் வசந்த, இது விஜய்ண்ணா. ஸோ ரொம்ப ஒரு மெனக்கெட்டு இதுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யோசித்து யோசித்து ஒரு ஒரு விஷயமும் பண்ணி உங்கள் எல்லாருக்குமே பார்க்கும்போது எங்களோட பர்ஃபாமன்ஸ் அந்தளவுக்கு பயமாக இருக்குன்னா அவரோட மியூசிக்கால் தான் அந்தளவுக்கு எங்களாலேயும் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுது. எட்வின்னா, எட்வின் அண்ணனோட சினிமாட்டோகிராஃபி எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து கேமராவை வந்து ஸ்டாண்ட்லேயே போட மாட்டார், கையிலேயே வச்சு தான் சுற்றிட்டுருப்பார். ஏன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவரோட கலரிங்கும் சரி, அவரோட இப்போ என்னன்னா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு கிராஃப் இருக்கும். ஓகே ஓஎஸ்ஸு மிட்டு க்ளோஸ் அந்த கிராஃப்லாம் இல்லாமல் கேமரா எங்கே வேணால் வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், நம்ம கொடுக்குறது தான் ஷார்ட்டு. இதில் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் நம்ம எப்படி ஷார்ட்டை அந்த சீனில் மூடில் கன்வே பண்ணுறோமோ அந்த மாதிரி கன்வே பண்ணியிருக்காரு. சூப்பர், தேங்க்யூண்ணா. அப்புறம் பாலாண்ணா, அவரோட ஒவ்வொரு ஆர்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் ஹெல்ப் பண்ணோம்.
சூப்பராக எல்லாருக்குமே நல்லா போச்சு. தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சக்தி சார். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் திடீர்னு வந்துட்டு திடீர்னு போ தெரியாமல் போயிடுமோ இல்லையான்னு ஒரு பயம் எங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருந்தது. அந்த மாதிரி படத்துக்கெலாம் இனிமேல் பயம் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு பில்லர் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இனிமேல் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க நிறையா யங் டேரக்டர்ஸ் எல்லாருமே. சார் எங்கிட்டே நல்ல படம் இருக்குது சார்ன்ட்டு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் இதே மாதிரி நல்ல படங்கள்லாம் பண்ணணும்னான்ட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.